ஹலோ, இன்னைக்கு ஒரு ரேண்டம் ரீடிங் பண்ணலாம். என்ன டாபிக்ல பண்றது என்ன அது ஒன்றும் தெரியல எனக்கு. ஓகே, எப்பவுமே பண்ற மாதிரி எனர்ஜி ரீடிங் மாதிரி ஒரு ரேண்டமா ஒரு ரீடிங் பண்ணுவோம். என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு, ஏதாவது உங்க டவுட்ஸ் கிளியர் ஆகணும்னா அது மாதிரி ஒரு ரீடிங் நார்மலி பார்க்கலாம். சரியா? ஏதாவது உங்க டவுட்ஸ் இருந்தா நீங்க அதை மனசுல நினைச்சுக்கலாம். ஒரு டீப் பிரேத் எடுங்க, மைண்ட் கிளியர் பண்ணுங்க. கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ரீடிங் பார்க்காதீங்க. சில பேர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு எழுந்திரிச்சு பண்ண போறீங்க, திரும்ப வந்து உட்காந்துடுறீங்க, திரும்ப பண்ண போறீங்க, திரும்ப வந்து உட்காந்துடுறீங்க. இப்படி சில பேர் உங்க இந்த விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப டயர்ட் ஃபீல் பண்றீங்க, பாடி பெயின் அதிகமா இருக்கு. சில பேருக்கு சரியா ரீடிங் எப்பவுமே எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. ஒன்று ரெண்டு மெசேஜஸ் ரெசனேட் ஆகலாம். உங்களுக்கு தான் இந்த ரீடிங் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெசேஜ், எந்த மெசேஜாக இருந்தாலும் எப்பவுமே சொல்றது தான். ஓகே, சில விஷயங்கள்ல சில பேர் அப்படியே ஃபிளிப் படிக்கிறீங்க. சில விஷயங்கள்ல அதுதான் ஒரு விஷயம் பண்ண போயிட்டு அப்படியே டக்குன்னு நிற்கிறது அதுதான். சரியா? மைண்ட் எனர்ஜி இதெல்லாம் ரொம்பவே அமைதியா, ரொம்ப ஒரு கிளியரா நல்லா தான் இருக்குது எனர்ஜி. ஆனா என்னன்னா, ஒரு விஷயம் பண்ண போகும்போதெல்லாம் அந்த விஷயத்த வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்றீங்க. ஓகே, இங்க ரெண்டா எடுக்க சொல்றாங்கன்னா அதுக்காக இங்க ரெண்டா எடுக்கிறேன். ஓகே, உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி இது, ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் எனர்ஜி. நான் கார்ட்ஸ் எடுத்து வச்சது பாஸ்ட்ல வந்துட்டு நீங்க அதுதான் எந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லி நீங்க முடிவெடுத்தாலுமே, ஃபேமிலிக்காக இருக்கட்டும், உங்களுடைய ஏதோ ஒரு பர்சனல் லைஃப்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியலி இருக்கட்டும், கெரியருக்காக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்டக் ஆயிட்டு அந்த ரொம்ப யோசிக்கிற விதமா நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க ஒரு போர்டா எடுக்கக்கூடிய பர்சன் அந்த மாதிரி இல்லை. நீங்க பாஸ்ட்ல ப்ரெசண்ட்ல இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்க உங்களை அந்த மாதிரியான விஷயங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களுடைய பாஸ்ட், சில பேருக்கு வந்து உங்களுடைய பாஸ்ட் எனர்ஜி உங்களை தடை செய்யுது. ஆனா நீங்க எந்த விஷயத்துக்காக நீங்க வந்துட்டு ஸ்டெப் எடுக்கணும், ஆக்ஷன் எடுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க முன்னேறி போகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த விஷயங்களை நீங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்க. எப்போவும் முன்னேற ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்பவே ஒரு இன்ட்யூஷன் அதிகமா இருக்கிற பர்சன் நீங்க. உங்களோட இன்ட்யூஷனுக்கு ரொம்பவே நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பாஸ்ட்ல ஃபினான்ஷியலி நீங்க நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க ஒரு கிளாரிட்டி இல்லாம நிறைய சில விஷயங்களை இழந்து ஃபேமிலி இழந்திருக்கலாம், ஃபேமிலியில சில பர்சன்ஸ் ஃபினான்ஷியலி இழந்திருக்கலாம், சில விஷயங்களை ரிலேஷன்ஷிப்ல சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், விட்டு விலகி வந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க வந்து ரொம்பவே ஒரு ஆம்பிஷன் நிறைஞ்ச ஒரு பர்சனா, எந்த விஷயம் நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்களோ அந்த விஷயத்துல நீங்க ரொம்பவே ஒரு முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு பார்ட்னர் உங்களுக்கு, நீங்க யார க்ரஷ், உங்க யார் மேல க்ரஷ் இருக்குதோ, எந்த பார்ட்னருக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பார்ட்னர் கூட சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு. சில பேர் வந்து ரீகன்சிலியேஷன் ஆகிற மாதிரியும் இருக்கும். ரொம்பவே ஒரு இன்ட்யூஷன் பர்சன் நீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் சில நேரத்துல நீங்க வந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு ஏத்துக்காம இருந்தீங்க, ஆனா இப்போ ஏத்துக்கிறீங்க சில விஷயங்களை. உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க எந்த விஷயமா இருந்தாலும். உங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு? இப்போ பாஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ரக்கா இருந்தது எல்லா விஷயங்களும், ஃபோர் கார்னர்ஸும் ரொம்ப ஸ்ட்ரக். நீங்க எந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும் இருந்தீங்க, எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரக்கா இருந்தது உங்க பாஸ்ட்ல. ஃபியூச்சர்ல சில விஷயங்கள் நீங்க முடிவெடுத்து ஆக்ஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 10-10 கண்டிப்பா பாக்குறவங்களா இருக்கலாம். நியூ பிகினிங்ஸ், உங்க லைஃப்கான நியூ பிகினிங்ஸ். ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் கார்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபியூச்சர்ல நியூ பிகினிங்ஸ், நியூ லவ், நியூ ரிலேஷன்ஷிப், ஒரு நியூ லைஃப். நீங்க எந்த எதை பத்தி நீங்க
மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ, ப்ரேஸ் பண்ணிங்க அந்த விஷயங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், ஏதோ நல்ல விஷயங்கள் உங்களை நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மாதிரியான ஏதோ ஒரு கிளாரிட்டி நல்ல விஷயங்கள் கிடச்சிட்ருக்கு. சில பேர் வந்து படிப்பு விஷயமாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்பவே ஒரு உங்களோட டோட்டல் பர்சனாலிட்டி சேஞ்ச், 9449 பார்க்குறவங்களா இருக்கலாம், 111111 பார்க்குறவங்களா இருக்கலாம், 777 பார்க்குறவங்களா இருக்கலாம், 333 பார்க்குறவங்களா இருக்கலாம், 555 பார்க்குறவங்களா இருக்கலாம், சிக்னிஃபிகண்டா 333 சில பேருக்கு ரொம்பவே முக்கியமான நம்பராக இருக்கும். 333 நீங்க எந்த முடிவுக்காக எந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் சீக்கிரமே வருது. இந்த வாட்டி நீங்க ஃபெயிலியரே கிடையாது. எந்த விஷயம் நீங்க முடிவெடுத்து பண்ணாலும் அது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் சில பேர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஏதோ ஒரு அத்தாரிட்டி அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. டெம்பரன்ஸ் அண்ட் ரெண்டு வாட்டி வந்திருக்கு. நியூ பிகினிங்ஸ் என்றது ரெண்டு வாட்டி வந்திருக்கு. கண்டிப்பாக நியூ பிகினிங்ஸ் நிறைய விஷயங்களில் கிளாரிட்டி, நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்துட்டு முன்னேறி போகிறது எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால தான் அமைதியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறீங்க. ரொம்பவே ஒரு காம் எனர்ஜி. அதிகமாக உங்கள் லைஃப் சம்பந்தமான விஷயங்களில் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னே நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் திரும்ப நடக்கக்கூடாதுன்றது நீங்கள் திரும்ப ஒரு உங்களுடைய யோசிக்கிற விதம், பார்க்குற விதம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ஒரு புது விதமான பர்சனாக ஸ்டார்ட் ஆகிருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சில பேர் ரெயின்போ பார்க்குறதா இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக. நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் முடிவு எடுத்து வைக்கும் போது கடவுள் ஒரு ஸ்டெப் உங்களுக்காக, அவர் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார் கடவுள். நீங்கள் தனியாக வேலை, நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணல, எந்த விஷயமா நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் தனியாக கிடையாது, கடவுள் உங்கள் கூட இருக்கிறாங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்களும் அதுக்காக அவங்களும் ஹார்ட் ஒர்க் உங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லா விதத்துலேயுமே. அதனால நீங்கள் போகிற இந்த ஒரு பாத் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தோணுது. உங்களால் முடியாதுன்னு சொல்லி நினச்ச விஷயங்களை ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள். சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறீங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். நிறைய விஷயங்களை யோசிச்சு பண்ணுறீங்க, யோசிக்காம எந்த ஸ்டெப்பும் நீங்க எடுக்கிறது கிடையாது. ஓகே, இந்த ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பத்தி எனக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. எல்லாமே நல்ல கார்ட்ஸ். நீங்க பாஸ்ட்ல இருந்த அந்த எனர்ஜில இருந்து டோட்டலி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிட்டீங்க. நீங்க ஃபெயிலியர்ன்றது கிடையாது உங்களுக்கு லைஃப்ல. எல்லாமே நீங்க அந்த அளவுக்கு ஒரு கிளியர் மைண்டா இருக்கிறீங்க, யோசிச்சு செய்யறீங்க எல்லா விஷயங்களுமே. யாருமே நம்புறது கிடையாது. மெயினா நீங்கள் உங்கள் காட்ஸ், உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் நம்புகிறீங்க. மற்றவங்க சொல்கிறது எதுவுமே நீங்கள் ஒரு எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.